கொரோனா வைரஸ் பிரச்சனையினால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மூடப்பட்ட பள்ளிகள் மீண்டும் தற்போது வருகிற 19ஆம் தேதி முதல், அதாவது 2021ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி முதல் செயல்பட துவங்கும். அதுவும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் முதலில் செயல்பட துவங்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகுப்பிற்கு 25 மாணவர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும், 25 மாணவர்களுக்கு மட்டுமே அதிகபட்சம் அனுமதியாக இருக்கிறது. இதற்காகவே கடந்த ஜனவரி 6 முதல் 8ஆம் தேதி வரை வந்து மாணவர்களது பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டமானது நடத்தப்பட்டது. அதில் 95% பெற்றோர்கள் வந்து பள்ளிகளை திறங்க என பொதுத் தேர்வு நெருங்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பள்ளிகளானது செயல்பட துவங்குகிறது. ஆக 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து குறைந்திருக்கிறது இப்போது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் விரைவில் வெளியாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு 50% ஆஃப் அந்த பாடத்திட்டமானது நடத்தப்பட்டு பொதுத் தேர்வானது நடைபெறும் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைத்த ஒரு தகவலாக இருக்கிறது. மாணவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக மாணவர்களுக்கு வைட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வந்து அவ்வப்போது வழங்கப்படும். அதுபோக மாணவர்கள் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும், தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கிருமிநாசினி கொண்டு வகுப்பறை அவ்வப்போது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான நிபந்தனைகளோடு பள்ளிகள் திறப்பதற்கு தமிழக அரசானது இன்று அனுமதி வழங்கியிருக்கிறது. அதுவும் 19ஆம் தேதி முதல், வருகிற 19ஆம் தேதி முதல் பொங்கல் கழிந்து பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான ஒரு உத்தரவை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலகட்டம் மிகவும் குறைவாக இருப்பதால் விளையாட்டு மற்றும் கலை சார்ந்த நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தப்படக்கூடாது, பாடங்கள் மட்டுமே நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதையும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இருக்கும் இந்த குறைவான கால இடைவெளியை கல்வியின்பால் மட்டுமே தன்னுடைய முழு ஆற்றலையும் செலுத்தினால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் தேவையே இல்லை. வாழ்த்துக்கள் மாணவர்களே, நன்றி, வணக்கம்.